ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்றைக்கி நம்ம அட்வின்ஸ் த சீரியஸ் ட்ராமாவோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜியை தான் காமிக்கிறாங்க. அவன் இப்போ வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டுருக்கான் போல இருக்கு. பெஸ்டிக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நீ டிஸ்சார்ஜ் ஆகுறது, ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பா. இல்லை இல்லை பரவாயில்ல நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டுருப்பான். அதாவது நான் ஸ்ப்ரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பான். அதாவது போட்டி போகிறதுக்குன்னு வீம்புக்குனே சொல்கிறானா இல்லை என்னன்றது தெரியலை. அவன் மட்டும் ஜீன் பேர்ல என்னோட லைஃப் வாழ்றான்ல, அப்ப நான் ஸ்ப்ரைட்ன்ற பேர்ல அவனோட லைஃப் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விம்பு பிடிச்சிட்டு இருக்கான். பெஸ்டியும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா, அவன் கோவம் தான் படுறான். சரின்னு சொல்லிட்டு அவனோட போக்கிலே விட்டுறாங்க. அவனை வெளியே வந்துட்டு அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வெளியே தான் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைட்டுமே உட்காந்துட்டு இருப்பான், உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் இவன் நார்மலாக தான் பார்க்குறான், ஆனால் அந்த ஜீ பையன் தான் வந்துட்டு என்னமோ எதிரியை பார்க்குற மாதிரியே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு எதுவுமே பேசலை. உடனே பெஸ்டி பக்கத்தில் போயிட்டு, ஏன்டா அவனை நிறுத்தி பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னத்தை நிறுத்தி பேசுறது அவனுக்கு இன்னும் முழுசாக சரி கூட ஆகலை, அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி விடுறா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட பெஸ்ட் கூடயும் கொஞ்சம் கேஷுவலாக அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் சீயை வந்துட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துருவாரா, வந்ததுக்கப்புறமா ரூமில் அவன் மட்டுக்கு தனியாக உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவே வருவார். வந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லடா நான் செய்கிறேன், ஆனால் என்ன ஒன்றா நீ ஸ்ப்ரைட் இடத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா நீ வந்துட்டு அந்த கராத்தையை வந்துட்டு கற்றுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு நீ ரெடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைப்பா நான் கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேடா, உனக்கு வேறு எதனா சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா நீ தாராளமாக சொல்ல, கேட்கறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் ஏதோ சொல்றதுக்கு இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேடா நீ பார்த்து ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா போயிடுவாரு. அதுக்கப்புறமா தான் பழையபடி ரூமுக்கு வந்திருப்பான். உள்ள குப்பெல்லாம் எடுத்துட்டு போகலாம் சொல்லிட்டு போகும்போது அப்பதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூமுக்குள்ள வந்திருப்பான். அதான் ஒரு மாதிரி பார்த்துட்டமா வந்து நின்றுருப்பான் இல்லையா. இவனை எங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் குப்பை போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் ஹெல்ப் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு குப்பையில கீழே கொட்டிடுவாங்களா. சோ இவன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும், என்னடா ஆச்சு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பானா. அதுக்கப்புறமா தான் இவன் வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பான், எனக்கு தெரியலடா இந்த மாதிரி எனக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஸ்ப்ரைட்டுமே வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ஒத்துந்துருப்பான். சோ அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா விலகிடுவாங்களா. சோ அப்ப வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தாண்டா நினைக்கிறேன், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் இந்த மாதிரி நான் கிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்பவே முடியல, நிஜமாக தான் சொல்கிறியா ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு தடவை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் திரும்பவும் ரெண்டு பேருமே வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போயிட்டுருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. அப்படியே ரெண்டு பேரோடய பார்த்துட்டே இருக்கும்போது கோக்கிட்ட வந்து கால் வருது. அப்படியே எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாடா சீக்கிரம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் நார்மலாக எப்போ தூங்கத்துக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பானுங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இப்போ ஸ்ப்ரைட்டை கூப்பிட்டு கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. உடனே வந்துட்டு இவனும் சரி நீ போ அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனா போக விருப்பமே இல்லை தெரியுமா, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அப்படின்னும் போது, இல்லை இல்லை நீ அவன் கூப்பிட்றல நீ போ, இல்லை அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும், நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்தே வந்துட்டு கீழே இறங்கி வந்துடுவானுங்களா எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்காக. ஆனால் இறங்கி வரும்போதே அந்த கோ இருக்கானே பயங்கரமாக நம்ம ஸ்ப்ரைட்டை பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கான், என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு கீழே ரெண்டு பேரும் இறங்கி வரீங்க, ஏதோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அப்படி வெக்கம்தான், உனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக வெக்கமாக தான் இருக்குது, சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். நம்ம ஸ்ப்ரைட்டு தான் வந்துட்டு எப்படியோ டாப்பிக்கெலாம் சேஞ்ச் பண்ணி, சரி ஓகே என்ன கேம் விளாட்றீங்க வாங்க விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி விளாட்லாம் சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது, அப்போ தான் வந்துட்டு ஜாக் இருக்கான் இல்லையா அவன் வருவான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிருப்பான் போல இருக்கு. ஸோ போயிட்டு இந்த டைமில் தான் வந்துட்டு இருக்கான் போல. உடனே கேட்குறங்கடா என்னடா எங்கடா இருந்த இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைடா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உட்காருவான். அதுவும் நம்ம மைக்கு பக்கத்தில் தான் வந்து உட்காருவான். அவன் உட்காந்தோடனே மூஞ்சல சமரி டக்குன்னு எழுந்து போயிடுவான். இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கும், அதனால பெருசாக கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இவன் பாட்டுக்கும் வேலையை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜாக்கி கேட்பான்ட்டு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க, சாரிடா நான் ஏதாவது பண்ணியிருந்தா சாரிடா என்னை மன்னிச்சிரு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி இருக்காதுடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஹாப்பியாக இருக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உடனே இவனும் உனக்கு தெரியுமா அப்போ நான் மட்டும் ஹாப்பியாக இருக்குன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இவனும் திரும்பி கேட்டுட்டு இருப்பான். சரி ஓகே ஹாப்பியாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், நான் டீமோட சேர்த்து கேட்கல நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மட்டும் இருக்கிறதான் கேட்டுட்ருக்கேன், சொல்லு நம்ம ஹாப்பியாக இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தவன்,
உன்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படியே ரெண்டு பேரும் திரும்ப க்ளோஸாக இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி சண்டை போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ இப்போ வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் இந்த மைக்கு பையன் பயங்கரமான ஆளாக தான் இருக்கும்ப்பா. இந்த பக்கம் கராத்தே கிளாஸில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜி அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கானுங்களா. அப்போ பின்னாடியே வந்துட்டு இன்னும் ரெண்டு பேர் பண்ணுங்களா, இவனுங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுறவனுங்க. அவனுங்க வந்துட்டு டே ஸ்ப்ரைட்டு டே ஸ்ப்ரைட்டுன்னு கூப்பிட்டே இருக்கானுங்க. இவன் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஜி உன் பேர் தான் ஸ்ப்ரைட் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா இவனும் திரும்புவான். டே என்னடா ஆச்சு, எப்போ கால் அடிபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே இப்போ எங்கடா போயிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இந்த கால் வச்சுட்டு எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆ இல்லை இல்லை நான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணல, நான் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை சமாளிச்சுட்டு இருப்பான். ஓ சரி ஓகேடா பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க போயிடுவானுங்களா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஸ்ப்ரைட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு தனியாக மீட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஜீக்கு தேவையான ஏதோ நம்ம வந்து கொடுப்பான் போல இருக்கா அவகிட்ட. ஸோ யாருக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து கொடுத்துட்ருப்பா. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துருவான். பார்த்துட்டு மறைஞ்சு நின்றுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு திறமை சீக்கிரட்டை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே மெசேஜ் பண்ணுவான். எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணான். நான் பாத்ரூமில் இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவானா. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரைட்டை வந்துட்டு கால் பண்ணுவான். கால் பண்ணி என்னடா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒன்றும் இல்லை நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் எதிரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நிமிந்து பார்த்தா இவனுக்கு மூஞ்சி சின்னதாயிருந்தோ ஐயோ யோ மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் அதோட கோச்சுக்க ஆரம்பிச்சிட்டானா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல போய் பார்த்தா அவன் மட்டும் தனியாக பால் எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருப்பான். இவன் போயிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான், அவன் சமாதானமே ஆக மாட்டான். ஏ என்கிட்ட பேசு, ஏன் கோவமாக இருக்க, ஏன் கோவமாக இருக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா நீ கோவமாக இருக்கல, ஏன் கோவமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பான். ஆனால் இவன் கடைசிக்கு சமாதானமே ஆக மாட்டான். இந்த பக்கம் நம்ம ஜியை மீட் பண்ணுறதுக்காக பெஸ்ட்டி வந்திருப்பா போல இருக்குது. வந்த உடனே இந்த மாதிரி ஸ்ப்ரைட் வந்துட்டு உங்ககிட்ட அந்த யூனிஃபார்ம்லாம் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து கொடுப்பா. அதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரைட்டு கொடுத்துருப்பான் இல்லையா, அதுதான் கொடுத்ததுக்கப்புறமா இவன் வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி உருன்னு உட்காந்துட்டு இருக்கோம். உடனே பெஸ்ட்டி வந்துட்டு என்னடா எம்எல்ஏ கோமா, சாரிடா நான் வேணும்ட்டுனே பண்ணலடா, நான் தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணேன் அம்மா கிட்ட அந்த மாதிரி வந்துட்டு உனக்கு பதிலாக ஸ்ப்ரைட் அனுப்ப சொல்லி அது என்னோட தப்பு தான் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சச்சா எனக்கு உண்மையில கோவம்லாம் இல்லை, நீ வந்துட்டு எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுவேன், ஸோ அதனால் உண்மையெல்லாம் எந்த கோமா படல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா தான் இவளுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாகவே இருக்குது. உனே ரொம்ப தேங்க்ஸ்டா நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்துட்டு ஸ்ப்ரைட்டுக்கு பிடிச்சதை வந்துட்டு ஆர்டர் பண்ணுறேன் சொல்லிட்டு சொன்னோன்னா இவனுக்கு மூஞ்சி சுருங்கிடுது. நான் அதை குடிக்கவே மாட்டேன் உனக்கு தெரியாதா, நான் காஃபின் குடிக்க மாட்டேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா ஐயோ சாரிடா அது ஸ்ப்ரைட்டுக்கு ரொம்ப பிடிக்குமா மறந்து சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் இவனோட ஃபேஸே அப்படி சேஞ்ச் ஆகுது. அதாவது நம்ம ஸ்ப்ரைட்டை பற்றி பெஸ்ட்டி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு இவனால வந்துட்டு தாங்கிக்க முடியல போல இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. வேலை நம்ம ஜீக்கு வந்துட்டு பெஸ்ட் மேல எது ஃபீலிங்ஸ் ஆனான்றது தெரியல, ஏன்னா அவன் நடந்துக்கிறத பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. உனக்கு கேட்குறான் உனக்கும் ஸ்ப்ரைட்டுக்கும் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன எனக்கு ஸ்ப்ரைட்டுக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இரு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. சரி ஓகே நீ உனவு விட்டுருவான். இந்த பக்கம் நம்ம ஸ்ப்ரைட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மற்ற டீம் பசங்க எல்லாருமே வந்துட்டு கேண்டீனில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்திருப்பானுங்களா. நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவான். அப்போ தான் வந்துட்டு டாமும் வருவான். அவனை வந்துட்டு ஓரம் கட்டிட்டு ஏ நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் தான் இங்கே உட்கார வைது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு ஃபஸ்ட்டு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அவனுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லாததுனால அவன் வேறு வழி இல்லாமல் பக்கத்து டேபிளில் போய் உட்கார மாதிரி எடுத்தால் சமகாண்டாக இருது நம்ம டாமுக்கு. இதில் வேறு நம்ம டியோவை வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். டீம்னால் வந்துட்டு விட்டு கொடுத்து போகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைட்டு கண்டுக்கவே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கோவமாக இருக்கான் இல்லையா, ஸோ அவனை சமாதானப்படுத்துறதுக்காக இவன் வச்சுட்டு இருக்க சாப்பாடுலேருந்து அவனுக்கு வந்துட்டு எடுத்து வச்செல்லாம் விட்டுட்டு இருக்கான். பக்கத்தில் வந்துட்டு சும்மா மூஞ்சி பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரியாக்ஷனே பண்ணாமல் உட்காந்துட்டு இருப்பானா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு கோ வேற கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கான். இவன் பண்ணுறது கிரிஞ்சித்தனமாக இருக்குது, ஆனால் இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு சாம கவனிச்சிட்டு தான் இருக்கான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைட்டும் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, இதையும் வந்துட்டு நம்ம சாம் பார்த்துருப்பான். பட் அவனுக்கு அப்போவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், என்ன இருந்தாலும் ஒன் சைடில் இல்லையா, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல இருக்குது. இந்த பக்கம் கராத்தே கிளாஸில் நம்ம ஜி அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இவனுக்கு வந்துட்டு ஃபைட் பண்ணி பழக்கமே இல்லை இல்லையா. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு பிடிக்கிறான், அடிக்கிறதுக்காக பிடிக்கிறான். இவன் வந்துட்டு கொஞ்சம் பதற மாதிரி இருக்குது. அப்படியே நீ சின்ன வயசுலேருந்து ஒரு தடவை கூட மார்ஷியல் கிளாஸ்க்கெலாம் போனது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இல்லை நான் கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு வேறு ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கானா. பக்கத்தில் வேற ரெண்டு பேரும் இன்னும் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரியும் நடந்துக்க முடியாதா. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனே தன்னால்
அவனோட கைக்குள்ளே போய் கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு, போதும் போதும் என்னை விட்டுரு நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தோற்று போன மாதிரி அவனுங்களுக்கு முன்னாடி அப்படி காமிச்சிக்கிறான். டே, எப்போவுமே நம்ம ஸ்பிரிட் பெஸ்ட்டு தான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அவனுங்களாம் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜி வந்ததுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான் நான். ஜி வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதான் அந்த சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும், அது ஒன்று சேர்த்து ஒரு பிக்சர் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்துட்டு தனித்தனியாக இருக்க அது பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்ப்ரைட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடி இருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரைட் அதை எடுத்துகிட்டு காமிக்கலாம், அப்பா அம்மா கிட்ட காமிக்கலாம் சொல்லிட்டு ஆசை கீழே இறங்கி வரும்போது அது வந்துட்டு எல்லாம் தனித்தனியாக அப்படி கீழே விழுந்து டோட்டலாக அப்படியே இதுவாயிடுமா, கலைஞ்சு போயிடுமா. அதுக்கப்புறமா தான் ஜி வந்துட்டு பொறுமையாக இறங்கி வருவான். அவனுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிடும், ஏன்டா திரும்பியும் கொட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரிடா தெரியாமல் கொட்டிக்கிச்சுடா, தெரியாமல் கொட்டிக்கிச்சா, இது வந்துட்டு சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி சேர்க்கறது சுத்தமாக பிடிக்காது, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா கோச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வந்துட்டு, டே இதில் என்னடா இருக்குது, பரவாயில்ல விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அவன் சமாதானமே ஆகிற மாதிரி தெரியலை, அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. இவனும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்போது, என்னப்பா அப்படிப்பா இருக்கு, எனக்கு ஃபோனே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா திரும்ப வாலிபால் விளையாடுவதானே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அம்மா இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, நான் தான் ஒன்றும் சரியாகலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு ஃபோனை வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஃபோனை வச்சிடறான். அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஜி பெஸ்ட் ஃப்ரெண்டு மற்ற ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா, எல்லோரும் சேர்ந்து ஃப்ரைடு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஜிக்கு வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன்லாம் சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் இதெல்லாம் சாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து போயிடுறானா. அங்கே இருக்கிறவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவன் பிடிக்கலன்ட்டு எழுந்து போகிறான் அப்படின்ட்டு, ஏன்னா இது அதிகமாக விரும்பி சாப்பிட்றதே அவன் தான் போல இருக்குது, அதாவது ஸ்ப்ரைட்டு தான் போல இருக்குது. ஸோ திரும்பவும் ப்ராக்டிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதா. ஆனால் இந்த தடவை ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃபைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அந்த சண்டை போடுற பையன் இருப்பான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு ஃபைட் பண்ணுறான் போல இருக்குது. இவனுக்கு தான் ஃபைட்டே தெரியாதே, ஸோ எப்படியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த சண்டை போகிற பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்ககிட்ட சண்டை போகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரூடாக பேச வர ஆரம்பிச்சிடறானா. ஸ்ப்ரைட்டாக இருந்தால் கேம்னா கொஞ்சம் கேமாக தான் பார்ப்பான், ரொம்பலாம் வந்துட்டு இன்வால்வ் ஆக மாட்டான் சண்டையில். ஆனால் ஜி வந்துட்டு சொல்லவே தேவை, அவனுக்கு சும்மாவே கோவம் அப்படி சுருநீருமா, இவன் கொஞ்சம் ஓவராக பேசணுன்னு இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது, இவனும் பதிலுக்கு பேசி விட்டுறான். இப்படியே ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது, போட்டு அடிச்சு வேற விட்டுறானா. அதுக்கப்புறம் சண்டையை பிரித்து விட்டு அந்த சண்டை போகிற பையனை மட்டும் தனியாக வெளியே கூப்பிட்டு போயிடுவானுங்க. கூட்டு போய்ட்டு உனக்கு தெரியாதடா இங்கே சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வார்னிங் வேறு பண்ணியிருக்காங்களா, அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீயே பார்த்தலாம் அவன் எவ்வளோ திமிராக பேசுனா சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு தான் மூஞ்செல்லாம் வச்சுட்டு இருப்பேன், ஏன்டா என்ன தடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு கொலவெரில் பேசிகிட்டு இருக்கானா. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சண்டை போகிற பையன் கூட இன்னொரு பையன் இருக்கான், அவன் வந்துட்டு கேட்குறான், ஆமாம் அவனை பார்த்தா இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதாவது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இன்னும் ரெண்டு பேர் பண்ணுங்க இல்லையா, அவனுங்களும் வந்துட்டு சேர்ந்து தான் இவனை சமாதான பார்த்ததுக்காக வந்துருப்பானுங்க, அவனுங்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், ஏன்டா உங்கள் ரெண்டு பேரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானடா அவனுங்க, அதில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரைட்டோட நடவடிக்கையும் கொஞ்சம் சரியில்லை, அது நீங்கள் கவனிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா சொல்கிற, ஆமாம் அவன் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான், அப்படி சண்டைப்பட தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணுறான்டா, அவன் பிஹேவியரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுங்களும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஜி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அங்கே இந்த டைமில் யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கான். போயிட்டு அந்த பாலெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி ஏதோ பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரைட்டு ஃபஸ்ட்டு மற்ற டீம் பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு பெஸ்ட்டு வருவா வந்துட்டு நான் உடனே நம்ம ஸ்ப்ரைட்டை பார்த்துட்டு கூப்பிடுவா. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறான்னா அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, உடனே அப்படி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் கிராஸ் பண்ணி போகிறான். அவன் போனதுக்கப்புறமா உன்னை வந்துட்டு பரவாயில்லையே இப்போலாம் வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்ட போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் அவனுக்கு தெரியாதா நான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஓகே ஓகே முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்க, பட் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடலான்டா, நம்ம ஜிக்கு வந்துட்டு முழுசாக சரியாகிற வரைக்கும், அவனுக்கு முழுசாக சரியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்துடுவான், நீ பழையபடி உன்னோட இடத்துக்கே போயிடுவாடா, உனக்கு ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி அவபாட்டுக்கு கொளுத்தி விட்டு போயிடுறா. அவ்வளோதான் இவனுக்கு என்னது நம்ம இங்கேருந்து போகணுமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டே விட்டு போகணும் இல்லையா, ஸோ அது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது போல இருக்கு. இந்த பக்கம் நம்ம நம்பிக்கைங்க இருக்கா இல்லையா, ஃபஸ்ட்டோட தங்கச்சி, அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளுங்க இல்லையா, இவங்க மூணு பேரும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பயும் போல் மற்ற ரெண்டு பேருமே வந்துட்டு நம்பிக்கைங்க வந்துட்டு குழப்பிட்டே இருக்காளுங்க. அதாவது பற்றியா இன்னமும் வந்துட்டு அந்த ஜி வந்துட்டு உனக்கு ஃபோனே பண்ணல, அன்னைக்கு மீட் பண்ணி பேசிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் பேர் ஒரு மெசேஜ் இல்லை காலில் எதுவுமே இல்லை, நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டான். எனக்கு என்னமோ நாங்கள் சொன்னதாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அண்ணனுக்கும் அவனுக்கு தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சும்மா எதனும் உளறிட்டே இருக்காதிங்க,
அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பேசாமல் உங்கள் அண்ணங்கிட்ட கேட்ட வேண்டித்தானே அப்படிங்கிற மாதிரி இதையும் சொல்லிட்டு இருக்காளுங்க. ஏய் நான் எப்படிப்பா கேட்குறது, எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னும் போது, அடா இதில் என்ன இருக்குது, சும்மா ஃபோன் பண்ணு, இது மாதிரி கேட்குறோம் சொல்லிட்டு டக்குனு கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக அவளை உசுப்பேத்திட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே தெரியும். உனியே எனக்காக தான் வெயிட் பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆச்சரியமாக கேட்கும். இல்லை என நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருப்பான். உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படி டக்குன்னு வந்துட்டு ஹக் பண்ணிப்பானா. இவனுக்கு ஒன்றுமே புரியாதுடே, என்னடா ஆச்சு, ஏன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நான் திடீர்னு இங்கே வந்து போயிட்டு நான் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஐயா நீ ஏன் என்ன இந்த மாதிரிலாம் திடீர்னு விட்டு போகிற, லூஸ் மாதிரி என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோடய மடியில் படுத்துப்பான். படுத்துக்கிட்டே அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியே படுத்துட்ருக்கோம். அம்மா என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் சரி நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்னவும், ம் ஃப்ரீ தான் என்ன சொல்லு, நாளைக்கு நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ம் போகலாமே அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிவிடுவான். நம்ம ஃபஸ்ட்டும் பிளான் பண்ண மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியவும் போகிறாங்க. அதாவது ஒரு மாலுக்கு தான் போயிருப்பாங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு போயிட்டு இருக்கானுங்களா அந்த டைம்னு பார்த்து, இந்த கராத்தே கிளாஸில் நம்ம ஸ்ப்ரைட்டு கூட வந்துட்டு இன்னும் ரெண்டு பேர் இருப்பானுங்க இல்லையா, அதெல்லாம் ஒருத்த வந்துட்டு பார்த்துட்றான். அவன் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்திருப்பான் போல இருக்கு, அவன் பார்த்துட்றான். பார்த்துட்டு ஸ்ப்ரைட்டு இங்கேடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவனுக்கு பக்குனாகி போயிடுது. உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாட்டி, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, சச்சா எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா, அவங்க ஏதோ வேற ஆளு நினச்சிட்டு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பையன் வந்துட்டு டே உன்னதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவன் எதுவுமே சொல்ல மாட்டான், நம்ம ஃபஸ்ட்டு தரத்தரத்தன்னு இழுத்துட்டு ஓடிடுவான். ஒரு இடத்துல போயிட்டு ஒளிகிற மாதிரி நிற்குவோம். டே யாருன்னே தெரியாதுன்ற அப்புறம் ஏன்ட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா உனக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனக்கு யாருன்னே தெரியாதுன்ற அப்புறம் எப்படி பிரச்சனை வரும், அப்புறம் ஏன்ட்டு நீ இழுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்க, அவன்கிட்ட எதுவும் கடங்கிட வாங்கினியா, எதுவும் காசு வாங்கி ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா. ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை போகிற பையனுக்கு புரிஞ்சிருது. புரிஞ்ச உடனே அவனுக்கு தான் சண்டை போட வராதுன்றது இவனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா. கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு, நான் ஒரு இதை மறந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ போய் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வேற விட்டு போயிடுவானா. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜீக்கிட்ட வந்துட்டு திரும்ப அடிக்க தான் வராதே ஒழிய, அவன் வந்துட்டு வாய் பேச சொன்னால் நல்லா உசுப்பேத்தி ஓரளவுக்கு பயங்கர கோபமாக பேசுவான். ஸோ இவனுங்க வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுங்க பதில் சிலம்ப கொஞ்சம் திமிராக பேசுவோம். உடனே அந்த பசங்களுக்கு வந்துட்டு கோபம் வந்துடுது. ஸோ ஜியை போட்டு பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டல்கிட்ட போட்டு அடிச்சிருப்பானுங்க இல்லையா, படுக்கை போட்டு எல்லாம் போட்டு செம்மையாக எட்டி எட்டி உதச்சிருப்பானுங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போவும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம ஜீக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வருது, ஓ அன்னைக்கு அடிச்சது இவனுங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் திருப்பி அடிக்க முடியாமல் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்க, இப்படி இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னால் நடக்க போகுது அப்படிங்கிறது வர வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.